சற்று ஓய்விடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். வணக்கம், என் பேர் முத்து பிரகாஷ். 2007 செப்டம்பர் 13 நானும் மீனாட்சி முத முத பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மேரேஜ் 21 நவம்பர் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கேப்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அதான் வந்து எங்கள் ஸ்வீட் ஹார்ட் அக்ஷயா. ஒன்லி டாட்டர் தான், ஆனால் அவங்களுக்கு அவங்க சுற்றி எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்கணும். அவள் ரிலேட்டிவ்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவள் ரொம்ப லவ்வபிள். எல்லாருக்கிட்டேயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், யாரையுமே கஷ்டப்படுத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. எல்லாரும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அபுதாபியிலேருந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப 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 ப்ரெஷியஸான டே. நிறைய தடங்கள், நிறைய தடங்கள்னால் நிறைய தடங்கள், அதை மீறி காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. கீர 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 திருகிற ஓரலா எடுக்கா வல்லக்கா ஓடுற விதைய அரைக்க பார்க்கிற தோர 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 தோரட்டிய போட்ட நிலவ பிடிக்க பாக்குற நடக்கா கதையா பேசுற. எனக்கு வந்து இந்த டே ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன், ஃபோட்டோஷூட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நிறைய மாடல்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு பண்ணு ரொம்ப நாள் ஆசைப்பட்டதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஒரு அக்கேஷன்ல இந்த நாள் எனக்கு நிறைய சந்தோஷம் கொடுத்துருக்கு. கீர 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 திருகிற ஓடுற விதைய அரைக்க பார்க்கிற தோர 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 தோரட்டிய போட்ட நிலவ பிடிக்க பார்க்கிற நடக்கா கதையா ரொம்ப லக்கி. ஆக்சுவலி அம்மா அப்பாவும் கிஃப்டட், மாமனார் மாமியார் கிஃப்டட், என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஐம் ஹீ இஸ் வெரி லவபிள். என் பொண்ணும் அப்படி தான். எனக்கு உண்மைக்குமே காட்ஸ் கிஃப்ட். எனக்கு ஐம் எமோஷனலி மூமெண்ட்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1 இயராக இவங்க ஏஜ் அட்டன் பண்ண இதுலேருந்து இந்த ஒரு மூமெண்ட்காக ரொம்ப வெயிட் பண்ணி வந்துருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப மெமரபிள் மூமெண்ட். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம்
காலம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ சாயோ